வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சனி சிவஞானம். பிரதமராக பதவியேற்க தயார் என அனுரகுமார தேசாநாயக்க அறிவித்துள்ளார். பிரதமர் பதவியை ஏற்க தான் தயாராக இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார தேசாநாயக்க அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அனுரகுமார தேசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு பயணிக்கும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு நியூசிலாந்து பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு தமது நாட்டு பிரஜைகளுக்கு நியூசிலாந்து அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இலங்கை தற்போது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுத்துள்ளதுடன் எரிபொருள் பற்றாக்குறையால் பொது போக்குவரத்து, வாடகை வாகனம், உணவு விநியோகம் என்பவற்றிற்காக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு நியூசிலாந்து அறிவுறுத்தியுள்ளது. இருபத்தி இரண்டாவது திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இருபத்தி இரண்டாவது திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் இருபதாவது திருத்தத்தை பார்க்கலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லட்சுமண் கிரியல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களை அரசியலில் இருந்து மீட்க வேண்டும் என்ற கருத்தை பிரதமர் கூறியிருந்தார். இது பத்தொன்பதாவது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயமாகும். ஆனால் இருபதாவது திருத்தத்தை கொண்டு வந்து அரசு நிறுவனங்களை ஜனாதிபதி தனக்கு கீழ் கொண்டு வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் பிரதமர் எப்படி அத்தகைய கருத்தை கூற முடியும்? ஆணைக்குழுக்களை அமைப்பதன் ஊடாக இந்த நிலைமையை சீர் செய்ய முடியாது. டொனமூர் முறைமை அரசியலில் உள்வாங்கப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் அமைத்துள்ள ஆணைக்குழுக்களில் அது இல்லை. அவை நாம் நட்புக்காக அமைப்பவை ஆகும். அதற்கு அதிகாரமும் இல்லை. நாம் ஆணைக்குழுக்களின் ஊடாக தீர்மானங்களை எடுத்தாலும் அவற்றை செயற்படுத்தாதிருக்க ஜனாதிபதியால் முடியும். பிரதமர் எமக்கு மத்தியில் முன்வைத்த திருத்தம் பத்தொன்பதிற்கு சமாந்தரமானதாகும். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கொண்டு வந்திருக்கும் திருத்தத்தில் இருபதாவது திருத்தத்தை பார்க்கிலும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. டொனமூர் திருத்த முறைமையை அரசியலமைப்பில் உள்வாங்கி ஆணைக்குழுக்கள் அமைக்கப்படுமாயின் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது சரியான முறையாகும். விஜயதாச ராஜபக்ச மெத்துபா இதுபக்கட தாரமே சேவை ஜனாதிபதிமாகே பலத்தலைய விசனத்தனா வடிகர்கள். பிரதமர் ரணில் நிதி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என அமைச்சர் தம்பிக்க பெரீரா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்க பெரீரா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை அடுத்து நிதியமைச்சராக இருந்த பசல் ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதன்பின் நிதியமைச்சராக அலிசப்ட்ரி செயற்பட்டு வந்த நிலையில் அவரும் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பிரதமராக கடமையாற்றும் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் பதவியை பொறுப்பேற்றார். இந்த நிலையில் தற்போது நிதியமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ராஜினாமா செய்ய வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்க பெரீரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களை பாதுகாக்கும் நோக்கம் இருப்பதால் தாம் இருபத்தி இரண்டாவது திருத்தத்துக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலையில் அமைச்சரவையை வாரத்திற்கு மூன்று தடவைகளாவது கூட்ட வேண்டும். ஆனால் நாட்டில் அவ்வாறு இடம்பெறுவதாக தெரியவில்லை. அதற்கான காரணம் என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். விசிதவினி சசோதனே தானமேவினி சசோதனே அத்தர அதிசய விசால சமான கணுத்தினோ
இதாம சுழு அசமானகானு தீரும் 22வது திருத்தத்திற்கும் 19வது திருத்தத்திற்கும் இடையில் பல்வேறு விடயங்கள் ஒத்து போகின்றன அதே போன்று ஒத்து போகாத சிறு சிறு விடயங்களும் உள்ளன எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட 21வது திருத்தம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து நோக்கும் போது சில விடயதானங்கள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கும் வரையில் இருக்க வேண்டியவை ஆகும் அதனை விடுத்து மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் நாம் 22வது திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்காமைக்கு பிரதான காரணம் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களை பாதுகாக்கும் நோக்கம் அதில் காணப்பட்டமை மாத்திரமாகும் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமாய் 22வது திருத்தம் சரியானதாக அமையும் நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் அந்நிய செலாவணி வருவாய் குறித்து தீர்மானம் எடுப்பதற்கான சபையொன்றை ஆளும் எதிர்க்கட்சியினர் உள்ளடங்களாக அமைக்குமாறான யோசனை ஒன்றை முன்வைத்தேன் ஆனால் அந்த விடயம் அமைச்சரவைக்கோ அல்லது சபைக்கோ கொண்டுவரப்பட்டதாக தெரியவில்லை நாட்டில் நெருக்கடி ஏற்படும் பொழுது எடுக்கப்படும் தீர்மானங்கள் முக்கியமானவையாகும் அவற்றை தாமதப்படுத்துவது சிறந்த விடயமாக அமையாது ஆகவே அந்த தீர்மானம் காலம் கடத்தப்படுகின்றமைக்கான விளக்கத்தை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நெருக்கடி நிலையில் அமைச்சரவையை வாரத்திற்கு 3 தடவைகளேனும் கூட்ட வேண்டும் ஆனால் நாட்டில் அவ்வாறு இடம்பெறுவதாக தெரியவில்லை නමුත් තාමත් ඔබතුමාලගෙන් එහෙම කෙටුම් පතක් මොකක්වත් මේ සභාවට ඇවිල්ලා නැහැ. කැබිනට් එකට ඇවිල්ලත් නැහැ. உள்ளடக்கியுள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் 19வது திருத்த சட்டத்தை விடவும் 22வது திருத்த சட்டம் சிறந்த விடயங்களை உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் උදාහරණ විදියට ගත්තොත් ගරු කථානායකතුමනි 19 යටතේ මහ බැංකුවේ අධිපතිවරයා පත් කරන එක විවස්ථාදායක සභාවට යටත් වෙන්නේ නැහැ. අපි ඒක විවස්ථාදායක සභාවට යටත් කරලා තියෙනවා. 19 වෙනි ආණ්ඩුව ක්‍රම විවස්ථාව යටතේ ජනාධිපතිවරයාට අමාත්‍යංශ 3ක් දරන්න බලය දුන්නා. ආරක්ෂක අමාත්‍යංශය, පරිසර අමාත්‍යංශය, මහවැලි අමාත්‍යංශය ஜனாதிபதி ஒருவருக்கு தற்போது 3 அமைச்சர்களை வைத்திருக்க முடியும் எனவும் ஆனால் 22வது திருத்த சட்டத்தின் கீழ் அதனை 1 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மத்திய வங்கி ஆளுநர் நியமனம் தொடர்பில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார் அமாத்திய மண்டலை 30ட வடா வெடிக்கறலா එතකොට නියෝජ්‍ය අමාත්‍යවරු රාජ්‍ය අමාත්‍යවරු 40ට වැඩිය වැඩි කරලා වැඩි සංඛ්‍යාවක් අරගෙන යන්න පුළුවන් ක්‍රමයක් තිබුණා. பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆர்த்திக வடப்பிலுவல்ட சமாந்திரம் அப்படி தவத் பிரதிசாஸ்கரண கணனாவக் சுதுகலையுத்து பாவ மம அவஸ்தா கணனாவக்கதி பெண்ணா துண்ணா நாடு தற்போது நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையாக்குவதே முதல் வேலையாக உள்ளது அதனைத் தொடர்ந்து புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அவற்றை நாம் திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுத்து வருகின்றோம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துடன் இணைந்ததாக மாற்று வழிகளையும் கையாண்டு வருகின்றோம் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அதில் அரச நிறுவனங்களில் அரசியல் தலையீட்டை இல்லாமல் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது 22வது திருத்தம் அதன் ஒரு அங்கமாகும் இலவச கல்வியான டொனமோர் சீர்திருத்தத்தின் கல்விக்குழுவினூடாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது நாம் தேர்தல் காலத்தில் கட்சி ரீதியில் பிரிகின்றோம் பாராளுமன்றத்திற்கு வந்தமையை தொடர்ந்து அந்த நிலை மேலும் வலுவடைகின்றது ஆனால் குடும்புறமை அறிமுகமாகும் பட்சத்தில் அரசாங்கத்திற்கு தனிப்பட்ட கருத்து இன்றி பொதுவான கொள்கை ஒன்றின் கீழ் செயற்படக்கூடியதாக இருக்கும் ஆளும் எதிர்க்கட்சியில் உள்ள இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பளிக்கும் வகையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது අද අපේ රට වැටි තියෙන තත්වෙන් ගොඩ එන්න නම් පාර්ලිමේන්තුව තුල මෙන්න මේ විදිහේ වෙනසක් සිදුවිය යුතුයි
ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட கிருணிகா பிரேமச்சந்திர கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றி செல்லப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திர கரையோர போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இன்று காலை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒன்று கூடிய கிருணிகா பிரேமச்சந்திர தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை வெளியே வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருணிகாவுடன் சென்ற குழுவினரும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தனர். இதன்போது ஜனாதிபதி மாளிகையின் நுழைவாயில் மூடப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிருணிகா பிரேமச்சந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அத்தோடு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பேருந்தில் ஏற்றி செல்லப்பட்டு கரையோர போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பொதுவான ஒரு நிலைப்பாட்டின் கீழ் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியாது, எனவே சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பது அவசியமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் தலைமையில் நடைபெற்ற அரசாங்கத்திலிருந்து விலகிய கட்சிகளுக்கு இடையிலான கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் கூட்டப்பட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியை தவிர ஏனைய அனைத்து கட்சிகளும் பங்கேற்றன. பொதுவான ஒரு நிலைப்பாட்டின் கீழ் உடன்பாட்டை எட்டுவதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவோம். நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கத்தால் இனியும் முடியாது. எனவே நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரே தீர்வாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு குறுகிய காலத்திற்கு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதே சிறந்தது என்று நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்பது தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை. எனினும் அது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினூடாக இந்த விடயத்தை முன்கொண்டு செல்வது தொடர்பிலேயே அவதானம் செலுத்தியுள்ளோம். அத்துடன் நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீண்டகால குறுகிய கால திட்டங்களை முன்வைப்பது தொடர்பிலும் நாம் ஆலோசித்துள்ளோம். இந்த கூட்டத்தில் மேலும் பல விடயங்கள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து முன்மொழிவுகளையும் ஒன்றிணைத்து கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களை ஒன்றிணைத்து குழு ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அதற்கமைவாக அவர் அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் செயற்படுவார். சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அந்த குழுவில் அங்கத்துவம் வகிப்பார்கள். අපි එක සර්වපක්ෂික ආණ්ඩුවක් යම් පාඩවකවන සඳහා ඊටවා ගැනීම කියලා சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை வினைத்திறனாக கையாள்வதன் மூலம் மருந்து தட்டுப்பாட்டினை நீக்க முடியும் என வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை வினைத்திறனாக கையாள்வதன் மூலம் மருந்து தட்டுப்பாட்டினை நீக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சுகாதாரத்துறையானது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே பிரதானமாக மருந்துகளினுடைய தட்டுப்பாடு, எரிபொருளுடைய தட்டுப்பாடு இவற்றின் காரணமாக சுகாதாரத்துறை இன்றுமில்லாதவாறு பாரிய ஒரு வீழ்ச்சிக்கு இட்டு செல்ல நேருகின்றது. இதன் காரணமாக எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சுகாதாரத்துறையை வீழ்ச்சியடைய செய்யாமல் தொடர்ச்சியாகவும் இனத்திறனாகவும் செயற்பட சுகாதார பிரிவினர் மட்டுமன்றி நாட்டிலே இருக்கின்ற அனைத்து பிரிவினரும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது. இதில் பிரதானமாக மருந்துகளுடைய தட்டுப்பாடு, சுகாதார அமைச்சராக இருக்கலாம், அதேபோன்று மற்ற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இந்த மருந்து தட்டுப்பாடு சம்பந்தமாக பல்வேறுபட்ட பேச்சுக்கள், ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்கள் மேடைகளிலே கூறப்பட்டு வருகின்றன. இருந்த பொழுதிலும் மக்களுடன் நெருங்கி பழகி மக்களுக்கு சேவை வழங்கும் வக்கீரலாய நாங்கள் கூறிக்கொள்ள என்னவென்று சொன்னால்,
மருந்து களுக்கான தட்டுப்பாடு அனைத்து பெரிய வைத்தியசாலைகளிலும் கூட நிலவுகின்றது. அத்தோடு நாட்டிலே இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலும் இந்த மருந்து களுக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. சுகாதார அமைச்சருக்கு உரிய அளவில் நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கும் அதிகமான நிதியானது மருந்து பொருட்களை கொள்வன செயலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை வினைத்திறனாக மருந்து கொள்வனவை செய்து இந்த மருந்து தட்டுப்பாட்டை நீக்க முன்வர வேண்டும். அத்தோடு இந்த மருந்து பொருட்களை கொள்வன செய்யும் முறை குறிப்பாக கடந்த காலங்களில் 6 ரூபாய்க்கு அதாவது கொள்வனவு செய்யும் மருந்தானது 600 ரூபாய் வரை மருந்தகங்களிலே விற்கப்படும் துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த துர்பாக்கிய நிலையை களையும் விதத்தில் உரிய அதிகாரிகள் செயற்பட்டு இந்த மருந்து தட்டுப்பாடு அதேபோன்று இந்த மருந்து தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும். நீதியை நாடுவதற்கான சமத்துவத்தன்மையை உறுதி செய்வது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாதது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதற்கு நீதி அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்யும் நோக்கில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் 15 மில்லியன் டாலர்களை வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் நீதியை நாடுவதிலுள்ள சமத்துவத்தன்மை பொருளாதார உறுதிப்பாட்டுக்கு மிகவும் அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் சட்டக்கட்டமைப்பை சர்வதேச சட்டக்கட்டமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு அமைவானதாக மேம்படுத்துவதற்கு அவசியமான உதவிகளை நீதி அமைச்சர் மற்றும் ஏனைய தொடர்புடைய கட்டமைப்புகளுடன் இணைந்து வழங்குவதன் மூலம் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீதியை நாடுவதற்கான சமத்துவத்தன்மையை உறுதி செய்வதென்பது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாததாக அது வகையில் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான நீதியமைச்சின் முயற்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் பயிற்சிகளை வழங்குவதற்கும் தொழில்நுட்பங்களை நவீனமயப்படுத்துவதற்கும் இலங்கையின் சட்டக்கட்டமைப்பில் பெண்களின் வகிப்பாகத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் 15 மில்லியன் டாலர்களை வழங்குகின்றது என்று அவர் டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாகவும் பாடல் பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றது. திருக்கேதீஸ்வர ஆலய பிரதமர் குரு சிவசிறி தியாகராஜ கருணானந்த குருக்கள் தலைமையில் கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்றன. மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் 12 மணி வரை எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து கிரியைகள் இடம்பெற்று இன்று காலை 9 மணி அளவில் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகை தந்த பெருமளவான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கேதீஸ்வர பெருமானின் கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெற்றது. சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 45 பேரை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த 45 பேர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கடற்பரப்பு ஊடாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொண்டமனாறு பகுதியிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டவர் என்ற குற்றச்சாட்டில் 4 பேர் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவை சேர்ந்த இருவரும் திருகோணமலையைச் சேர்ந்த இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களாவார்.
தொண்டமனாறு ராணுவ சோதனை சாவடிக்கு அண்மையாக அதிகாலையில் நடமாடிய நால்வரை ராணுவத்தினர் விசாரணைக்குட்படுத்திய போதே அவர்கள் படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டமை தெரியவந்துள்ளது. படகு ஒன்றிற்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் பணம் செலுத்தியதாக கைது செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மன்னாரிலிருந்து இந்தியாவுக்கு செல்ல முயன்ற வவுனிகா மற்றும் பதுளையைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் தாழ்வுப்பாடு கடற்கரையிலிருந்து படகு மூலம் இந்தியா செல்ல முயற்சித்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் உள்ளடங்களாக 9 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 9:35 மணியளவில் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவருகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 1 பெண் மற்றும் சிறுவர்கள் உள்ளடங்களாக 7 பேரும் மன்னாரைச் சேர்ந்த 2 படகோட்டிகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். நீர்வளங்களுக்காக வெட்டப்பட்ட குளிகள் மூடப்பட்டதால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுக்க நேரிட்டுள்ளது. கிளிநொச்சியில் கோணாவில் மற்றும் ஜூனியன் குளம் பகுதிகளில் நீர்வளங்கள் நடவடிக்கைகளுக்காக வெட்டப்பட்ட குளிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மண்ணிட்டு மூடப்படாது காணப்படுகின்றன. இதனால் அப்பகுதிகளால் பயணிக்கும் மக்கள் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சில பகுதிகளில் வீதிகளுக்கு குறுக்காக நீர்க்குழாய்களை பொருத்துவதற்காக வெட்டப்பட்ட குழிகளும் மூடாமலே காணப்படுகின்றன. மழைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த குழிகளை மூடுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தருமாறு அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெட்டி போட்டு இந்த கேனை இவங்க மூடி கேன் எடுத்து விட இல்ல, சும்மா மேலாலே மண்ணை போட்டு மூடிட்டு போனபடியா எங்கட ஊருக்கு இருக்கிற ஆர்டிஎஸ் வந்து ஒருக்காம் இந்த பாதையை பார்த்தது கொண்டது இல்ல. நான் ஒரு ஆர்டிஎஸ் குறுக்கா போய் சொன்னேன், அண்ணன் பாதை பிரியுது, ரோட்டெல்லாம் மண்ணல்றாங்க, பாதை பிரியுது, இதுல ஒரு சாணி நடந்தா அதுக்கு பொறுப்பு நீங்க தானேண்டா. ஆனா இந்த வரையும் 2020 இருந்து இந்த பாதையை வந்து ஆறு பார்த்ததும் இல்ல. இந்த 2021 இந்த பாதையை பைப்லைன் செய்து கேன் வெட்டி வடிகால் செய்து கூட இல்ல, அவங்க மூடி போட்டு தங்களை வாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மாறிக்குது அரிச்சது. அடிச்சிட்டு பிறகு ஒரு நாள் இரவு பார்த்தா நான் 2 கை குழந்தையும் தாப்பன தாயும் இந்த கேனுக்கு விழுந்து கிடக்குது. அது நாங்க எல்லா இடமறிச்சு இஎஸ்ஓ ஆர்டிஎஸ்ஓ யாருமே இந்த பாதை வந்து பாக்குற இல்ல. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இங்க ஆர்டிஎஸ் இஎஸ் வேற இல்ல. மன்னாரில் அதிகாலை வேளை நடமாடும் கரடொன்று மக்களை தாக்கி காயப்படுத்துவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள வட்டுப்பித்தான் மடு, டானாட்டான், வங்காளி போன்ற பகுதிகளில் அண்மைய நாட்களாக கரடி ஒன்றின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் பலர் கரடி கடிக்கு இலக்காகியுள்ளனர். அதில் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக கரடியின் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வனஜீவி ராசிகள் திணைக்களத்தினர் எரிபொருள் பிரச்சினை காரணமாக கரடியை பிடிக்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் கரடி மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் நுழைவதாகவும் அதிகாலை நேரங்களில் நடமாடும் மக்களை தாக்குவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் மிருகக்கடை குறிக்கும் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக இக்கரடி மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று மக்களை தாக்குவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு மன்னார் பிரதான பாலப்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவர் மீது கரடி தாக்கிய நிலையில் குறித்த நபர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வனஜீவி ராசிகள் திணைக்களத்தினருக்கான எரிபொருளை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு கரடியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் குறித்த கரடி நானாட்டான் பிரதேச செயலக பிரதான வீதியில் நடமாடுவதையும் குறித்த கரடியை கண்ட நாய்கள் ஓடுவதையும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வெள்ளாபாய எரிபொருள் நிலையத்தில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்.
வெள்ளவாயு பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளவாயு பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புதிய திருப்பு கொரோனா வைரஸ் மீண்டும் பரவும் அபாயம் உள்ளதாக வைத்தியர் அசீர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய திருப்பு கொரோனா வைரஸ் மீண்டும் பரவும் அபாயம் உள்ளதால் 4 தடுப்பூசிகளையும் உரிய வகையில் செலுத்திக் கொள்வதே அதிலிருந்து விடுபடுவதற்கான சிறந்த வழியாகும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசீர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியை சகல அரசு வைத்தியசாலைகள், சுகாதார வைத்தியாதிகாரி காரியாலயங்கள் மற்றும் பெயரிடப்பட்டுள்ள தடுப்பூசி மையங்களிலும் செலுத்திக் கொள்ள முடியும். கொரோனா 4 தடுப்பூசியினை செலுத்திக் கொள்வதன் ஊடாக வைரஸ் தொற்றின் பாதிப்பினை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதுடன் மரணம் ஏற்படும் அபாயத்திலிருந்து விடுபட முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசீல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தொடர்ந்து நான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.